வெல்கம் டு சென்னை சினிமாஸ். நடிகர் அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை படத்துடைய ரிலீஸ் செய்தியை பற்றியும் சூர்யாவுடைய என்ஜிகே காப்பான் இந்த படங்களுடைய ரிலீஸ் செய்தியை பற்றியும் தான் நம்ம இங்கே விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூர்யாவுடைய என்ஜிகே படம் பற்றி பார்த்தலாம். சூர்யாவுடைய என்ஜிகே படத்தை ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் விக்ரமோட படத்தையும் காஞ்சனா பார்ட் 3 படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக வந்து தேதிகள் வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க, தியேட்டர்கள் வரைக்கும் புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இதனால் சூர்யாவுடைய படத்துக்கு அதிகமான தியேட்டர்கள் கிடைக்காத சூழ்நிலை நிலவிய காரணத்தினால படத்தை ஜூன் 1st week ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளானிங்கில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏப்ரலில் முடிஞ்ச பிறகு மே மாதத்தில் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா அஜித்துடைய படம் வர்றதாக இருந்துச்சு, பட் இப்போ வரலை. அதே நேரத்தில் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வர்றதாக இருந்த காரணத்தினால, ஸோ அந்த டயத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணால் டல் அடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் சூர்யாவிற்கு அதிகமான தியேட்டர்கள் தேவை அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஜூன் 1st week தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்க. பட் இப்போது மே மாதம் 31st என்ஜிகே படம் ரிலீஸ்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா செல்வராகவனுடைய புதுப்பேட்டை திரைப்படத்தில் தனுஷ் வந்து ஒரு குப்பத்தொடியில் ஒரு குழந்தையை தூக்கிட்டு போட்டுட்டு போவார். ஸோ அந்த குழந்தை தான் சூர்யாவாக இந்த படத்தில் வர்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரசிகர்களோட மனசில் இருந்துகிட்டு இருக்கு. அது தியேட்டருக்கு போய் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதே நேரத்தில் சூர்யாவுடைய காப்பான் படத்துடைய ரிலீஸ் அது ஏற்கனவே வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு, 15th ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா நடிகர் அஜித்துடைய திரைப்படத்துடைய ரிலீஸ் எதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 10th அப்படிங்கிறத அதோடைய ரிலீஸ் சரியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த தகவலை போனி கபூரே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. சுரேஷ் சந்திரா இந்த தகவலை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். இவங்க ஏன் 10th முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமா அஜித்துடைய படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே சாய்பாபா சென்டிமெண்ட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாரு, வியாழக்கிழமை சென்டிமெண்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இந்த தடவை பார்த்தோன்னா பெருமாளோட சென்டிமெண்ட்டுக்கு நடிகர் அஜித் வந்து மாறி இருக்கிறாரு. அதாவது சனிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ண போறார், பெருமாளுக்கு உகந்த தினமான சனிக்கிழமை ரிலீஸ் பண்ண போறார். இந்த தடவை 10th அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டை நடிகர் அஜித் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். அஜித்துடைய கடந்த கால திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தோன்னா பெரும்பாலும் 10th ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் எல்லாம் அஜித்துடைய கெரியர்லேயே ஒரு மைல் ஸ்டோனாக இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த திரைப்படத்தையும் 10th ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அதோட வந்து இந்த திரைப்படத்திற்கான ரிலீஸ் தேதியில தொடர்ந்து விடுமுறைகளும் வந்துகிட்டு இருக்குது. சனி ஞாயிற்கு பிறகு பார்த்தோம்னா பக்ரீத் பண்டிகை வருது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுதந்திர தினம் வருது. ஸோ இப்படி தொடர்ந்து வந்து விடுமுறை வருது, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு திரும்ப வந்துருது. ரொட்டேட்டாக வந்து இப்படி விடுமுறை தினங்கள் வர்ற காரணத்தினால படத்துடைய வசூல் மிகப்பெரிய அளவிலான வசூலாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ரிலீஸ் தேதியை வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த இன்னொரு தகவலும் இருந்துகிட்டு இருக்கு. நடிகர் அஜித்துடைய நேர்கோட்டு பார்வை படத்திற்கு ஒரு புதுமையான ஒரு கௌரவம் கிடைச்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எந்த ஹீரோக்களுக்கும் அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரும்பாலும் எந்த ஒரு படத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக ஃபேஸ்புக்கில் ஒரு திரைப்படத்துடைய பெயரில் பக்கத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு தான். ஃபேஸ்புக் சைட்ல இருந்து அஃபிஷியலாக பேட்ச் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். அது நடிகர் அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை படத்திற்காக வந்து நிகழ்ந்திருக்குது. அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை படத்திற்காக ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வந்து உருவாக்கியிருக்காங்க. நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற பேஜ்லயே அது இருக்கு. அது அஃபிஷியலாக ஃபேஸ்புக் தரப்புல இருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் செய்யப்பட்ட பேட்ச் வந்து அந்த பேஜுக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வேற எந்த ஒரு ஹீரோவுக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து இதுவரைக்கும் நடந்ததாக தெரியல. ஸோ இனிமே வந்து இது நடக்கிறது வந்து அதிகமாக வந்து வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு.